சிங்கம் படத்துல விஜயகுமார் ஒரு டைலாக் சொல்லுவார், சூர்யா பார்த்து எங்கயா இருக்க நீ இவ்வளவுதான். அப்படின்னா உன்ன மாதிரி போலீஸ்காரன் எவனுமே கிடையாது. அந்த ஒரு வாழ்க்கையில பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னன்னா, உன்ன மாதிரி போலீஸ்காரன் நீ எவனுமே கிடையாதியா, எங்கேயா இருக்க நீ இவ்வளவு நல்லா இருக்கியா பாரு. அந்த மாதிரி தான் நான் நினைச்சு ஒரு மனசு என்னன்னா, நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை நீங்க அப்படியே சொல்றீங்க, அதுக்குள்ள வெடிக்குது டக்கு டக்கு டக்குன்னு. நான் என்ன நினைக்கிறேன், எல்லாருக்கும் அன்னதானம் போடணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கிறேன். முன்னாடி இருந்தே என்ன இருக்கு நீங்க சொல்லும் போது டம்முன்னு வெடிக்குது. ஐயோ என்ன விட பெரிய ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்ல முடியும். இப்போ நீங்க எத்தனை பேருக்கு சொல்லும் போது என்ன ஆகுதுனாக்கா, இங்கே ஒரு 120 பேருக்கு சொல்கிறீங்கன்னா, இந்த 120 பேர் மல்டிப்ளை 10,000 பேர் போய் சேரும். இப்போ நான் ஒருத்தன் கிட்ட சொன்னேனாக்கா அவன் காதில் வாங்குவான், இவர் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கூட போயிடும். இப்போ நீங்கள் சொல்லும் போது அது ரீச் ஆகுது. அப்போ எந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அப்போது இது வந்து பெரிய விஷயன்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தோண ஆரம்பிச்சு. அப்போ இந்த பெரிய விஷயத்த நம்ம இது சின்ன விஷயமா நினச்சிட்டு இருக்காங்க மொத்தமாக, ஆனால் இது இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நம்ம பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ள வச்சுக்க முடியல, வெளியே சொல்லிகிட்டே இருக்கணும்னு தோணும். யாருக்கிட்டையாவது இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம், எனக்கு இப்போ வாய் நிற்க மாட்டேன், யாரை பார்த்தாலும் இதை சொல்லணும் சொல்லணும்னே தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது இது அந்த மாதிரி தான் இருக்கும்.